ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஏப்ல ஹெச்டி கனடா சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆப்ல ரெஸ்டி கேனடா சேனல். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கமலா தேட்டரில் இருக்கும். பிரபுதேவா, சம்யுக்தா, யோகி பாபு, இமான் அண்ணாச்சி இவங்கெல்லாம் நடித்த தேல் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குன்னு வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விஷம் நிறைஞ்ச தேளுக்கு தம் மேலே ஒரு துளி சாராயம் விழுந்தா கூட அதால் தாங்க முடியாதான். எது ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், எல்லாமே பொய்யாயிடுச்சு. எந்த மாதிரி கதை? கதை என்ன, இந்த கோயம்பேட்டில் வட்டிக்கு விடுறது, அதில் கலெக்ஷன் பண்ணும் போது அந்த பெயின் வந்து எப்படி இருக்குன்றத காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கதையாக இருந்தது படம். சென்டிமெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபைட்டிங் அதிகமாக இருக்குது. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்கள் என்ன நினச்ச மாதிரி இருந்ததா போய் படம் பார்க்கணும்? இல்லைங்க. ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? பிரபுதேவா அந்த ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்தது. காமெடி பாட்டுலாம்? காமெடி எல்லாம் கம்மியாக தாங்க இருந்தது. நல்லா இருக்கு. எந்த மாதிரி பிரபுதேவா வந்து நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற டான்ஸ்னா அந்த அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் டான்ஸ் தான் ஃபுல்லா. பரவாயில்லப்பா, ஒரு வாட்டி பார்க்கலாம்ப்பா. எந்த மாதிரி படமா இருந்தது கதை? இது வந்து என்ன, இந்த வட்டிக்கு வாங்கிட்டு இந்த நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா, அதுக்காக பசங்களை முன்னெச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல. நீங்க நினைச்ச மாதிரி இருந்துச்சா? நினைச்ச மாதிரி எல்லாம் இருந்தது. பிரபுதேவா மாதிரி அந்த மாதிரி படம் மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப சைலண்டா போதே. இன்னொன்று இந்த அடிதடி இந்த கந்த வட்டிக்கு வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்காதீங்கன்னு எடுத்துக்காட்டாவும் இருக்குது. படம்னாலே வந்து டான்ஸ் தானே எப்போவுமே இருக்கும். டான்ஸு பாட்டு அதுதான் நல்லா இருக்கும். ஆனால் துருத்துருன்னு இருப்பா அப்படி. இதில் என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப இல்லைப்பா, ரெண்டே பாட்டு தான். அதில் வந்து அதில் கூட ஒரு டான்ஸோ எதுவும் எதுவுமே கிடையாது. அதனால் அந்த இது இல்லை. பிடிக்கும் எங்களுக்கு அவருன்னா, ஆனால் இதில் கொஞ்சம் சொதிப்பிட்டார் அவ்வளோதான். எந்த மாதிரி படமாக இருந்துச்சு புரியல, அது சொல்கிறதுக்கே உங்களுக்கு. அடிதடி வெட்டுக்குத்து அந்த மாதிரி? அது வந்து அடிதடியில் அவர் வீரமாக நின்றுந்தாருன்னா நல்லா இருந்து சூசூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதுதான் எங்களுக்கு குறையா இருக்கு, வேற ஒன்றும். அம்மா சென்டிமெண்ட்லாம் காமிச்சிருந்தாங்க. வந்து கொஞ்சம் தான் இருக்கு. அம்மானு ஒரு இதுவே இல்லாத போச்சே. அவருக்குன்னு அம்மானு இருந்தால் பரவாயில்ல, யாருக்கோ அம்மாவாக இருந்தால் அந்த கதையை வந்து மொட்டையாக எடுத்துட்டாங்க. அது புரிகிற மாதிரி எடுக்கல. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா? என்னன்னு தெரியல எனக்கு. அதுதான் என் படம் திடீர்னு பரவாயில்ல பார்க்கலாம். எந்த மாதிரி கதையாக இருக்கும்? அம்மா மத சென்டிமெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கு. மற்றபடி ஆக்ஷன் காமெடி ஆக்ஷன் அது இல்லை, மத சென்டிமெண்ட் தான் நல்லா. நீங்கள் நினச்ச மாதிரி இருந்துச்சா? எக்ஸ்பெக்ட் பண்ணல. எதிர்பார்த்ததில் பரவாயில்ல. படம் எப்படி இருந்துச்சு? ஆ, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். எந்த மாதிரி கதையாக இருந்துச்சு? ஃபேமிலி மூவி தான், பட் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்க, கொஞ்சம் போரிங்காக போச்சு. ஸோ பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆ, சென்டிமெண்ட்டு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, காமிச்சிருந்தாங்க. நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்ததா? ஆ, நான் வந்து தேல் அப்படி சொல்லி வந்தேன், என்ன மூவினே தெரியாமல் வந்தேன். ஸோ வந்து அப்படியே பார்த்துட்டு ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம். ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஆ, பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதோ வேறு மாதிரி இருக்குது, அதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்கலாம் இன்னொரு வாட்டி கூட. இது போதும் தம்பி, இனி வியாபாரம் களைகட்டும். தேல் படம் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை, அன்டில் தென், பை ஃப்ரம் விஜய் சௌமியா. சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ல ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.